ஹலோ, வணக்கம் நண்பா. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, வீட்டில் சின்ன சின்னதாக அழகழகாக வளர்க்கக்கூடிய சிலவற்றை பார்க்க வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சின்ன என்ன அழகான விஷயம் வீட்டில் வளர்க்கக்கூடியதை என்னென்று பார்க்கணும்னா, அது ஃபிஷ் அண்டு லவ் பேர்ட்ஸ். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ கடையோட ஓனர்கிட்ட நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவங்கக்கிட்ட நாம் இப்போ என்னென்னு கேட்கலாம். ஹலோ கைஸ். யா ஹலோ. ஸோ இதை நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த கடையோட பேர் என்ன? ஜி, இது பேர் அக்வா ஃபிஷ் ஃபார்மு. பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் மாதிரி ஆரம்பிச்சிருந்தோம். டெல்லி நாவல்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஷாப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். நமக்கு ஆல்ரெடி லிங்க் இருந்தது. பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ஆல்ரெடி நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படி பண்ணலாம், ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஒட்டஞ்சத்திரம் பழனி வரைக்குமே வந்து ஹோல்சேல் எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே எப்படி பண்ணலாங்கிற ஆரம்பிக்கும் போது வந்த யோசனை தான். ஸோ அது மூலமாக தான் நம்ம இங்கே எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பண்ணியிருந்தோம். இப்போ பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபின்ச்சஸ் இருக்குது நம்மகிட்ட. லவ் பேர்ட்ஸில் வந்து பஜ்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஐட்டம் இருக்குது. காக்டெயில் இருக்குது, இப்போதைக்கு அவைலபிளில் புறா. இது இல்லாமல் வெரைட்டிஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து எதாவது வேணும்னா முன்னாடியே ஃபோன் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம். லைக் பார்த்திங்கன்னா, முயல் இருக்கட்டும், டாக் இருக்கட்டும், வெரைட்டிஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், வேறு என்ன வெரைட்டிஸோ உங்களுக்கு இந்த பெட் ரிலேட்டடில் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். சரிங்களா? ஸோ இதோட லவ் பேர்ட்ஸ் இந்த பேர் ஏதாவது இருக்கா இந்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம்? இதை பஜ்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஸோ அது என்னென்னு காமிக்கிறீங்களா? பார்க்கலாம். இப்போதைக்கு வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா பைட் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கலர் தனியாக தெரியும் உங்களுக்கு, அந்த எல்லோவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி அந்த மேலே இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பைட்டு. கீழே இருக்குல்ல, அதுவும் பைட்டு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நார்மலில் வந்துடும். அது கொஞ்சம் டேமேஜ் பீஸு. இது வந்து நார்மலில் வந்துடும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா. ஓகே, கீழே இருக்கிறோம். இது புறா ப்ரோ. சரியா? ஆமாம், ஒயிட்டு பார்த்தீங்கன்னா. அதில் வந்து கொண்ட புறா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு புறாவில் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது இல்லாமல் அப்படியே வரவு மாற்றி விடுறது மட்டும்தான் இருக்கும் நம்மகிட்ட வேலை. நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் ஃபுல்லாக வேணும். இது இது என்ன கிளி? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காக்டெயில் சொல்லுவாங்க, லுட்டினோ. காக்டெயிலில் வந்து லுட்டினோ இது. ஓகே, சரிங்களா? இது வந்து ப்ரீடிங் பேர். இது வந்து மேல், அங்கிட்ட விட்டுருக்குது ஃபீமேல். அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க மேல் ஃபீமேல்? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு. நல்லா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதோட ரெக்கையை பார்த்தீங்கன்னா டாட்டட் எதுவுமே இருக்காது, பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸ் அப் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அந்த டாட்டட் அங்கனங்கன்னு அந்த ரெக்கையில் பூரம் இருக்கும், எல்லோ கலர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஃபீமேலு, இது மேலு. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் கீழே எல்லாத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் இருக்கும். இதில் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். மேல் ஃபீமேல்லாம் மூக்கை வச்சு கண்டுபிடிப்பாங்க. மூக்கு வந்து டார்க்காக இருக்கும், நல்ல டார்க் கலராக இருந்துச்சுன்னா அது வந்து மேலு, லைட் கலராக இருக்கும் அது ஃபீமேலு. ஸோ ரெண்டு ஃபீமேல் அதில் இருக்கும், ஒரு மேல் இருக்கும். பார்த்தா தெரிஞ்சிடும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ அதுதான் இது. பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. ஃபிஷில் அப்படியே பார்த்துடுவாங்க. என்ன ரேட்டு இதோட பேரு இந்த நம்ம இந்தது வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோரான் சொல்லுவாங்க, வாஸ்துக்காக வைக்கிற மீன். சரிங்களா? இதை விட பெருசு இருக்கு, வந்து அரவுனா சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா கொண்டா வரும், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஐட்டம் தான். இது வந்து லைட்டாக வர்றது. இது பார்த்தீங்கன்னா 180-200 வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பீஸை வந்து. ஓகே, அதுக்கப்புறம் இது ஆஸ்கர். இதெல்லாம் சிக் ஃபேமிலி சொல்லுவாங்க. ஆஸ்கரில் வந்து இது எல்லாமே வந்து சிக்லேட் ஃபேமிலியில் தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மீனையே சாப்பிடும் இல்லையா. ஸோ அந்த அந்த வகை இதெல்லாமே இது கூட நம்ம எந்த மீனையும் விட முடியும். இது வந்து மொத்தமாகவே சேர்த்து விட்டுக்கலாம். சரி, இருந்தாலும் இந்த செப்பரேட் இருக்கட்டும்ங்கிறக்காக நான் விட்டு வச்சிருக்கேன். நீங்கள் ஆஸ்கர் எத்தனை வேணால் மொத்தமாக விட்டுக்கலாம், மொத்த மீனை விட முடியாது. அப்புறம் ஃப்ளோரானில் இது ஹெட் இருக்கிற ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா 750 ரேஞ்சு, நல்லாவே ஹெட் வந்திருக்கும் உங்களுக்கு. கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு, அந்த ஃபுட்டு போட்டு வர வர பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்து இது நார்மல் தான். இதுவுமே ஹெட் இருக்குது, லைட்டாக இருக்குது ஹெட். இதுவும் பார்த்தீங்கன்னா அது 150 அந்த ரேஞ்சுக்கு மேலே அப்படியே ஒரு 200 வரைக்கும் இது வந்துடும். அதுக்கடுத்து இங்கே இது வந்து மாஃபில், சரியா? அது வந்து ப்ளூ மாஃப்னு சொல்லுவாங்க. என்ன கலராக இருந்தாலும் இது பேர் ப்ளூ மாஃப் தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சின்ன சைஸ், இதுவும் சிக்லெட் ஃபேமிலி தான். இதையும் எந்த மீன் கூட விட முடியாது, தனியாக தான் நீங்கள் வளர்க்கணும். அதோட கும்பல் மட்டும் தனியாக, அதோட இருக்கலாம் நீங்க, இது அதோட இனம் மட்டும் தனியாக. இதை வந்து இனத்தை சேர்த்தோம்னா விட முடியாது. கோல்டு ஃபிஷ் கூடயோ இல்லை வேறது கூடயோ விட்டீங்கன்னா வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கும், எதையுமே இருக்க விடாது. ஸோ இதில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா 25-30 அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேட்ஃபிஷ்ஷு, நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும், வெரைட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து எல்லா மீன் கூடயும் நீங்கள் விடலாம். இப்போ எப்படி ஷார்க் எப்படி விடுவீங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விடலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ தொட்டியை க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஃபிஷ்ஷு? இல்லை அது வந்து டேங்க் கிளீனர் சொல்லுவாங்க. ஆமாம்ஜி, அது நான் இப்போ வைக்கல, ஃபிஷ் இருக்காது. இது கேட்ஃபிஷ், இந்த மீசை இந்த இப்ப சங்கெல்லாம் போட்டுருக்கீங்களா, அது தனியா சேல்ஸ்க்கு இருக்குல்ல ஜி? எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்கு, எல்லா ஐட்டமுமே சேல்ஸ்க்கு இருக்கு ஜி. இதுவும் ஆஃப் தான், நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப கலர் கலரா பார்த்தோம்ல, அதுல கொஞ்சம் பெரிய வெரைட்டி. ஓகே, இது ஒன்னு விட்டாவே கடிச்சுக்குது, அதனாலவே முடிஞ்ச வரைக்கும் சிங்கிளா விட்டுறோம் நம்ம. பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்கா இருந்தா பிரச்சனை இருக்காது, சோ அதனால விட்டுருக்கோம். சின்ன டேங்கா இருக்கிறதுனால இப்ப தனித்தனியா விட்டுருக்கோம். பெருசா இருந்துச்சுன்னா விட்டுக்கலாம், நீங்க விட்டுக்கலாம். ஏதாச்சும் உள்ள வந்து அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைப்பீங்களா, அதுல போயிட்டு அது வந்து ஒளிஞ்சுக்கும், ஏதாவது பிரச்சனைனா ஒளிஞ்சுக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பாக்கி அதுக்கு அடுத்து நம்ம கோல்டுல, இது இந்த கோல்டு சைஸ் எல்லாத்துக்கும் தெரியும், எதுக்குன்னா நிறைய பேர் இதுதான் வாங்குறாங்க. ஆமா, மோஸ்ட்லி ரொம்ப ரெகுலரா போற ஐட்டம்னா இதுதான். ஆமா, இது பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒரு 15-20 ருபீஸ் அந்த ரேட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதோட கம்மியில இருந்துச்சு, இப்போதைக்கு ஸ்டாக்ல இல்லை, ஸோ இந்த ரேட்ல இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் இது கப்பீஸ் சொல்லுவாங்க. கப்பீஸ்ல இது எல்லாமே இம்போர்டட் ஐட்டம் பாத்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லாவேவும் நார்மல் கப்பீஸ் இருக்கும், பட் இது பூரமே இம்போர்டட் ஐட்டம். இந்த டெய்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி கப்பீஸ் எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அரோனாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரானா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. ஃப்ளோரானுக்கு வந்து ஃபுட்டு போடுறது தான் பெஸ்ட். ஓகே, இது எப்பயாவது ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி ஃபுட்டு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி மட்டன் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, வாரத்துக்கு ஒரு தடவை மட்டன் சாப்பிடணும், இதையும் ரெகுலராக கொடுக்கூடாது. ஓகே ஓகே, கொடுத்தீங்கன்னா அந்த அதே பழக்கம் ஆகிடும், அப்புறம் ஹெட் வராது, கலர் வராது, இதில் அந்த பிரச்சனை இருக்கும். பாக்கி மாலியில் இது எல்லாமே ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு இருக்கும். இதுலேயே பெப்பர் இருக்கு, சரியா? பெப்பர்னா பாண்டா மொழின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த பாண்டா எப்படி கலர் இருக்குமோ அந்த மாதிரி கலர்ல இருக்கும், சரியா? ஒயிட் இருக்காதானா, அது கொஞ்சம் பெப்பர் கலர் லைட்டா. ஸோ இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும், பேரண்டிங் நிறைய இருக்கும். இதெல்லாமே குட்டி போடுற ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மற்றதெல்லாம் வந்து குட்டி போடணும், இதுவும் குட்டி போடும் உங்களுக்கு, சரி? இந்த ரெண்டுமே குட்டி போடுற ஐட்டம், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ மேல் ஃபீமேல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதான் குட்டி போட ஆரம்பிச்சிடும். இதில் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் மேல் ஃபீமேல் தெரியும், சொல்லவா வேணா? ஆ, சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த போது பார்த்தீங்கன்னா ரெக்கம் நல்லா பெருசாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கோடு கூட ஜீப்ரா மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால தான் சிம்பிள், இதுதான் ஜீப்ரா ஃபிஷ். இதில் வந்து என்னென்ன கலர் இருக்கோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி எடுத்துருக்கோம் இதில். அடுத்து தென் இதுவும் அதே தான், நம்ம பார்த்தோம் இல்லையா, மாஃபிஷ். மாஃபிஷோட தான் இது, இதுவும் தனியாக தான் விட்டுருக்கேன் அதனால தான், சரியா? அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்துடுவோம் ஃபுல்லாகவே. இதெல்லாமே ஃபீமேல் ஃபைட்டர் சொல்லுவாங்க, எல்லாமே ப்ரீடிங் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக உள்ளே அப்படி பாருங்களே, உள்ளே விட்டு கூட பாருங்க. இதெல்லாமே ப்ரீடிங் லெவல் எல்லாமே, சரியா? இதை வந்து நீங்கள் ப்ரீட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இது எல்லாமே. பாக்கி ஹோல்சேல் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் நிறைய பீஸ் எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். சிங்கிளாக எடுக்கும்போது நமக்கு அந்த ரேட்டு இது எல்லாமே. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் ரேஞ்சில் வரும், இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான், இதுவும் ப்ரீடிங் லெவல் தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும். இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா 10-15 ரூபா ஃபைட்டரில், பொறுமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் இது எல்லாமே. ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேசிக் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன் டெயில் எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபிஷ் நல்லா இருக்கும். அதனால ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறது, அப்புறம் பேட்ஸுக்கு கொடுக்குற ஃபுட்டு, அதெல்லாம் என்ன ரேட்டு, எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி தொட்டி என்ன விலை, அப்போ வந்து இது என்னன்ட்டே தெரியல. ஸோ அது என்னன்ட்டு சொல்லியும் கேட்போம். ஸோ மற்ற ஐட்டம்லாம் மேக்ஸிமம் தெரியும், அது என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்டயே டீட்டெயில் கேட்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஒசாக்கி போகும், டயோ போகும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25-30 அந்த ரேஞ்சில் வரும், 100 கிராம் பேக்கெட்டே உங்களுக்கு. இது அதிலே பார்த்தீங்கன்னா இதுவும் நார்மல் எல்லா ஃபுட்டுக்குமே கொடுக்குற ஐட்டம் தான். இது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் கொடுக்கறதுக்காக, அழுக்கு நிறைய தங்காது, ஸோ அதுக்காக குவாலிட்டியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும், 60 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். அப்போ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரான் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, பம்பி ஹெட் கொஞ்சம் ரேட்டு கம்மியில் இருக்கிறதுக்கு, பேக்கெட் வந்தீங்கன்னா 100-120 இந்த ரேஞ்சுக்கு ஆஸ்பாஸ் இருக்கும். அடுத்து ஹம்பி ஹெட் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும், ஃபர்ஸ்ட் இருக்கும், கலரும் கொடுக்கும் உங்களுக்கு, ஹெட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. ஓகே இந்த ஆமாம் இந்த ஃபுட்டு. அதுக்கப்புறம் இங்கே மண்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால் இல்லை அதுவும் இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும், ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ நம்மளே போடணும்னா இதான் போட்டுக்கிட்டு இருப்போம், அந்த ஐட்டம் போட மாட்டோம். ரைட், அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மோட்ரு, இதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக போடுறது, ஆக்சிஜனுக்காக பேசிக் மோட்டருன்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் இது ஃபில்டர், ஆக்சிஜனும் பண்ணும் ஃபில்டரும் பண்ணும், இந்த இதில் தான் ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து அடிக்கடி நீங்கள் கழுவ வேண்டியிருக்காது தொட்டி, இந்த மாதிரி போட்டிங்கன்னா. இது என்ன ரேட்டு? இது வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு 230 ரூபாய் சின்ன சைஸ் வந்துடும். ஸ்டார்டிங் ரேட் 230. ஆமாம், அப்புறம் அதுக்கடுத்து அப்படி பெரிய சைஸ் வந்துடும், பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வரைக்கும் வரும் சரிங்களா. ஸோ இது வந்து மந்த்லி வாரண்டிலாம் இருக்கா? பூரமே சைனா ப்ராடக்ட், தேவையும் படாது, வேசை தண்ணிக்குள்ளே இருக்கிறனால அது பாட்டுக்கு இருக்கும் வரைக்கும். ரைட், ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு, இது வந்து சின்ன சைஸ் ஃபுட்டுக்கு. அப்புறம் மெடிசின், மெடிசன் தான் மெயினாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா யாரும் மெடிசன் வந்து வாங்குறது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மெயினாக வந்து மெடிசன் வந்து இப்போ ஃபிஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெடிசன் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போலாம் தண்ணி மாத்துறீங்களோ அப்போலாம் ஒரு 3-5 drops வந்து ஊற்றணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அடிக்கடி சாகாது. ஸோ இது வந்து ஃபங்கஜுக்காக, ஸோ மெயினாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மட்டும் மெடிசன் தேவைப்படாது, மீனுக்கும் தேவைப்படும், அது கண்டிப்பாக வாங்குங்க நீங்களும். ஆமாம், ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபைட்டர் ஃபுட்டு, ஃபைட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் பேக்கெட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கும், உங்களுக்கு தனியாக கொடுத்துடலாம். அடுத்து இதெல்லாம் பின்னாடி ஒட்டுறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும் உங்களுக்கு, இப்படியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. பின்னாடி பக்கம் திருப்பி பாருங்க, இதுலேயும் வெரைட்டி வரும். ஸோ இதை வந்து எந்த பிடிச்சிருக்கோ நம்ம அந்த சைடு வந்து ஒட்டிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா மீட்ரு கணக்கு இல்லை அடிக்கணக்கு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கணக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் அந்த ரேட்டில் விடுவோம். அப்புறம் பாக்கியெல்லாம் ஸ்டோனு உள்ளே விடுறது அந்த மாதிரி ஸ்டோனில் இருக்கும். ஸோ இது கேட்டார், இதை பற்றி சொல்லிடுவோம் இது என்னான்னு சொல்லிட்டு. இது வந்து கட்டில் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டில் போன்னா கடல் நுரை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், கால்சியம்காக கன்ஃபார்மாக கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ப்ரீடு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இது, இது வந்து கடல்லேருந்து கிடைக்கிறது, ஸோ அதனால தான் கடல் நுரை கட்டில் போன் இது பேர். இது ஒரு பீஸ் எவ்வளோ? இது வந்து சைஸ் பொறுத்து கொடுக்கலாம், 40-50 அந்த ரேஞ்சில் வரும். ஆமாம், எடக்கணக்கெலாம் இல்லையா? ஆஹா, எடக்கணக்கெலாம் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க, அப்படி காஸ்ட்லியான ஐட்டம். ஆமாம், இன்னொன்று என்னென்னா ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம், அப்படியே கூட வச்சு விட்டுருங்க, அதான் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், அது பாட்டுக்கு வச்சுருக்கோம். ஊட்டி விடணும்னு அவசியம் இல்லை, வச்சு விட்டால் போதும், அதுதான் தெரியும் என்ன சாப்பிடணும்னு எப்போ டைம்லன்னு சொல்லிட்டு. நம்மளை விட அதுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது. பாக்கி சங்கு இதுவும் மெடிசன் தான் உங்களுக்கு. ஓகே, அடுத்து டேங்க்கு, டேங்க் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைஸ்லேருந்து பார்த்துக்கோங்க, சின்ன சைஸு. இதுலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் 100 ருபீஸ்லேருந்து சரியா. இது வந்து ரீட்டைல்ஸ் ப்ரைஸ் சொல்கிறேன், இதுலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 100 ஸ்டார்ட் ஆகும். இந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 480 அந்த ரேஞ்சில் வரும். இதோட பெரிய சைஸ் ஒன்று இருக்குது, 2-1 ஓகே கீழே இருக்கும், எல்லாத்துக்கும் கீழே வச்சுருப்போம் பெரிய சைஸாக. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு 650 அந்த ரேட்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வளமுறை இந்த இதெல்லாம் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்காக வைக்கிறது ப்ரோ. இது வந்து ஒரு 40-50-100 ருபீஸ் வரைக்கும் கம்மி தான். ஆமாம், அது எல்லாமே இதெல்லாம் வளம்புரி கிடையாது, நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்காக தான், அழகுக்காக. ஆமாம், அழகுக்காக, ஒரிஜினல் சங்கம் ஆர்டிஃபிஷியல் கிடையாது, உண்மையிலே ஒரிஜினல் சங்கம் தான். இது எங்கே வாங்கினோம்னா நம்ம திருச்செந்தூரில் வாங்கினது, திருச்செந்தூர் இல்லையா? ஆமாம், இதுக்காக சொல்லிட்டே ஆகும். ஸோ அதுதான் இது. வேற என்ன கவர் அப் பண்ணணும், வேற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணிடலாம், பண்ணிடலாமா? ஆ, கண்டிப்பாக. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வைக்கிறது, பேர்ட்ஸுக்கெல்லாம் உள்ள வந்து அப்படியே இது மாட்டிக்கலாம், மாட்டிட்டு அப்படியே ஃபுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து வெளியிலேருந்தே வச்சுக்கிறது, பேட்ஸுக்குள்ள மட்டும் உள்ளே போகும், பேட்ஸுக்கு மட்டும் தான் இது, இவ்வளோ தான் உள்ளே போகும். இல்லை பேட்ஸுக்கும் ஃபீடிங் பாட்டிலாம் இருக்கா? குழந்தைக்கு தான் கொடுப்போம், அதையும் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஆக மொத்தம் தண்ணி மாத்திரம் அடிக்கடி இதில் வைக்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாகாது, இதுனா ஏறி குளிக்க ஆரம்பிக்கும் அது. அதனால் இது குளிக்காது, குளிக்கிறது கூட முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஸோ வெளியிலேருந்தே நீங்கள் அப்பப்போ தண்ணி மாற்றிக்கலாம், ஃபுட்டும் இதிலேயே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ப்ளஸ் இதில் இருக்கும் உங்களுக்கு. அந்த ரேட் எவ்வளோ?
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் வரும் உங்களுக்கு 50. ஓகே, ஆமாம், இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு. சீப்பாக தான் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அதே ரேட்டு தான். ஓகே ஓகே. அப்போ இது என்ன காப்பி கொட்டை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு? காப்பி கொட்டை இதுவாக, இது அரவுணா ஃபுட்டு ப்ரோ. அரவுணாக்காக மோஸ்ட்லி வந்து இது சாப்பிடாது, இருந்தாலும் நம்ம பழக்கணும் பாக்கி சாப்பிடுறதுக்கு. ஆமாம், அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் சாப்பிடுவோம், மீன்களை மட்டும்தான் முதல்ல லைவ் ஃபுட்டு தான், செத்தது கூட சாப்பிடாது, லைவ் ஃபுட்டாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவோம் அது. பட் இதை போட்டு பழகணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கலர் வரும், அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்கும் கலரை, அதெல்லாம் நீங்கள். ஆமாம், ஸோ அதுக்காக இது பழக்கணும் மெயினாக. ஓகே, ஸோ அதான் இது நம்ம இந்த ஃபேன் லவ்லி இந்த மாதிரிலாம் போட்டு அப்படியே அழகுபடுத்துவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாம்ஸ் சொல்லுவாங்க, புழு இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே அவங்க. இது வந்து அப்பப்போ மட்டன் சிக்கன் சாப்பிட்றதுக்காக நம்ம கொடுப்போம் இல்லையா, நம்ம சாப்பிடுவோம்ல, அது மாதிரி மீன்களுக்கு அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம. பாக்கி ரெகுலர் ஃபுட்டு கொடுத்துடலாம். அப்புறம் லைட் இது உள்ள தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நைட் டைம்ல போடுறதுக்கு. ஆமா, நைட் ஆமா, எப்ப வேணா போட்டுக்கலாம் உங்களுக்கு, இல்ல மேக்ஸிமம் அந்த டைம்ல தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஹீட்டர் எல்லா மீனுக்கும் தேவைப்படாது உங்களுக்கு. பெரிய வெரைட்டியா வாங்குவீங்க இல்லையா, பேரட் ஃபிஷ் இருக்கும், அப்புறம் அந்த அரோனா ஃப்ளோரான் இருக்கும், அதுகளுக்கு எல்லாம் ஹீட்டர் ஒரு மெயின்டைன் வந்து முதல்ல வாட்டர் லெவல வந்து ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு 28 இல்ல 30 அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹீட்டர் கூடவும் கூடாது கம்மியாக கூடாது அந்த ஹீட் லெவல். இதெல்லாம் ரேட் எவ்வளோ ப்ரோ? 250-300 எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு, நார்மல் ரேட் கண்டிப்பாக நார்மல் ரேட் தான். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை பற்றி நிறைய டீட்டெயில் பார்த்தோம், ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு கொடுக்குற டீட்டெயிலு, அதே மாதிரி இப்போ கூண்டு அதையோட ரேட்டு என்ன, ஸோ எதில் பண்ணாங்க என்ன எதுன்னு டீட்டெயில் பார்ப்போம் வாங்க ஜி. இது வந்து வுட்டு ப்ளஸ் அந்த வயர் மெஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இது பண்ணுறது. ஓகே, இது நான் பண்ணல, வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு 750 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, ஆமாம், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் 350-380 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளாஸ்டிக் இதில் பண்ணனால ரேட்டு கம்மி. ஆமாம், ரேட்டு கம்மி. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலாக தான் இருக்கும், இதுவும் ஃபுல்லாகவும் சரியா, இதுலேயும் அதே மாதிரி தான் வேஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த இது வேஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, இதில் வந்து ஃபுட்டு வெளியிலேருந்து இப்படி எடுத்து விட்டு ஃபுட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 800 வரும், கொஞ்சம் நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன சைஸ் சின்னது, அதை அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 480-500 அந்த ரேஞ்சில் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து கேஜஸோடது இப்போ. ஸோ இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அழகான மீன்கள், லவ் பேக்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ரேட்டு கம்மி தான், உங்களுக்கு வேணும்னா இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்ரஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். உங்கள் சேனலோட நண்பன் ஸோ விக்னேஷ் அண்டு கேமராமேன் கவிமணி, ஸோ இந்த ஷாப்போட ஓனர் இவங்க. ஸோ உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.